செஞ்சி ஆட்டு சந்தையில் கள்ள நோட்டு கொடுத்து ஆடுகளை வாங்கிச் சென்று மோசடி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் ஆட்டு சந்தையில் பல லட்சம் ரூபாய் அளவில் வணிகம் நடைபெறுவது வழக்கு இந்நிலையில் முட்டத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி காத்தவராயன் என்ற முதியவர் செஞ்சி ஆட்டு சந்தைக்கு ஆடுகளை விற்பனை செய்ய வந்துள்ளார் அவரிடம் அடையாளம் தெரியாத இரண்டு பேர் பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்து ஆடுகளை வாங்கிச் சென்றுள்ளனர் அதிகாலை பனிமூட்டம் என்பதால் பணத்தை சரியாக கவனிக்காத காத்தவராயர் அதனை வாங்கி கொண்டுள்ளார் சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் பணத்தை எடுத்து பார்த்த காத்தவராயர் அவை அனைத்தும் கள்ள நோட்டு எனவும் தான் ஏமாற்றப்பட்டுள்ளதையும் உணர்ந்து கொண்டார் இதனையடுத்து அவர் அளித்த புகாரின் பேரில் செஞ்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்